ஹலோ எவ்ரிவன், வெல்கம் லெவல் டூ க்ளோவர். நானுங்க பிரகாஷ். இன்றைக்கி நம்ம சேனலில் லேட்டஸ்ட் வீடியோக்கு ஒரு முக்கியமான அப்டேட் தான் பார்க்க போகிறோம். அதாவது பார்த்திங்க அப்படின்னா, தமிழக அரசுலேருந்து கொடுக்கக்கூடிய ஒரு நலத்திட்ட உதவிகள் அப்படின்னே சொல்லலாம். இலவச தையல் இயந்திரம் வந்து கொடுக்க போகிறாங்க. ஸோ அதுக்காக பார்த்திங்க அப்படின்னா, மாவட்டம் வாரியாக வந்து இப்போ ஒவ்வொரு அனௌன்ஸ்மெண்ட்டாக விட்டுருக்காங்க. ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா, சில மாவட்டத்தோட அதாவது இந்த தையல் இயந்திரத்திற்கு விண்ணப்பிக்கிறதுக்கான அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் தான் பார்க்க போகிறோம். ஸோ அதை பார்க்குறதுக்கு முன்னாடி, இது வரைக்கும் நீங்கள் நம்ம லெவல் டூ க்ளோவருங்கிற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் நான் போடுற ஒவ்வொரு பயனுள்ள வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ள போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது சத்தியவாணி முத்து அம்மையார் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ அந்த திட்டத்தின் மூலமாக அதாவது இலவச தையல் இயந்திரம் வந்து கொடுக்க போகிறாங்க, இலவசமாகவே வந்து கொடுக்க போகிறாங்க. ஸோ அதுவும் பார்த்திங்கன்னா 2023 மற்றும் 2024 ஆண்டிற்கான இலவச தையல் இயந்திரம் பெறுறதுக்கான தகுதிகள் என்ன, ஸோ அதுக்கு தேவைப்பட ஆவணங்கள் என்ன, எந்தெந்த மாவட்டத்துக்கு வந்து இப்போ அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க, ஸோ இதில் யாரெல்லாம் வந்து விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில்ஸையும் பார்த்திங்க அப்படின்னா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்திங்க அப்படின்னா, அந்த சத்தியவாணி முத்து அம்மையார் அதாவது அந்த ஸ்கீமில், அதாவது இலவச தையல் இயந்திரம் அப்படின்னாவே இந்த சத்தியவாணி முத்து அம்மையார் அந்த அவங்க பேரில் தான் வந்து கொடுத்துட்ருக்காங்க. ஸோ அதுவும் பார்த்திங்கன்னா இப்போ எந்தெந்த மாவட்டத்துக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு ஒன் பை ஒன் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா, tndistrict.nic.in இதோட அஃபீஷியல் லிங்க்கை நான் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்களும் செக் பண்ணுங்கள். ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா, அது டோட்டலாக தமிழ்நாடு அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறதில்ல, ஒன் பை ஒன்னாக ஒவ்வொரு மாவட்டத்திலையும் பார்த்திங்க அப்படின்னா இந்த சத்தியவாணி முத்து அம்மையார் வந்து இந்த திட்டத்தை வந்து செயல்படுத்திகிட்டு இருக்காங்க தமிழக அரசு தரப்புலேருந்து. ஸோ இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா சில மாவட்டத்தை பார்க்க போகிறோம். அதாவது எக்ஸாம்பிள், நான் அரியலூர் அந்த டிஸ்ட்ரிக்ட் நான் எடுத்துக்கிறேன். இந்த டிஸ்ட்ரிக்ட் எடுத்துகிட்டு பார்த்திங்க அப்படின்னா, நீங்கள் எப்படி செக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிடுறேன். நான் இதோட அஃபீஷியல் லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் உங்கள் டிஸ்ட்ரிக் எந்த டிஸ்ட்ரிக்கோ அந்த டிஸ்ட்ரிக்டோட அஃபீஷியல் வெப்சைட்டுக்கு வந்துடுங்க. ஸோ இப்போ நான் அரியலூர் மாவட்டம் எடுத்திருக்கேன், இதோட அஃபீஷியல் வெப்சைட்டுக்கு வந்துட்டேன். வந்ததும் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம எப்படி செக் பண்ணோம் அப்படின்னா, நீங்கள் முன்னாடியே ஏதாவது வந்து பாப்பப் மாதிரி வருதா அப்படின்னு பாருங்கள். ஸோ அப்படி வரல அப்படின்னா ஒன்றும் இஷ்யூ இல்லை. இந்த ரைட் சைட் கார்னரில் பார்த்தீங்க அப்படின்னா சர்ச் ஐக்கான் அப்படின்னு ஒன்று இருக்கும். நான் இங்கே மவுஸ் வைக்கிறேன் பாருங்கள், சர்ச் ஐக்கான் அப்படின்னு இருக்கும். அதை நீங்கள் ஓகே கொடுத்துருங்க. ஓகே கொடுத்துட்டு இங்கே வந்து சத்தியவாணி அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிவிட்டு இதை சர்ச் கொடுங்க. நீங்கள் சர்ச் கொடுத்துமே பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து அந்த ரிசல்ட் இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, சத்தியவாணி அப்படின்னு சொல்லிட்டு இந்த அரியலூர் டிஸ்ட்ரிக்டில் ஒன்று எதுவுமே செயல்படுத்தலை. ஸோ கண்டிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் அரியலூர் மாவட்டம் இந்த மாதிரி இருந்தது அப்படின்னா, நீங்கள் அப்பப்போ ஃபாலோ பண்ணி பாருங்கள், அந்த உங்களோட டிஸ்ட்ரிக்டோட பேஜை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி சத்தியவாணி அப்படின்னு டைப் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து அதோட ரிசல்ட் வந்து ஃபைண்ட் ஆகும். அதாவது உங்கள் டிஸ்ட்ரிக்ட் வந்து இந்த இலவச தையல் இயந்திரம் வந்து கொடுக்குறாங்களா, அதுக்கு விண்ணப்பிக்கிறதுக்கான அப்ளிகேஷன் ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணி பார்த்தீங்கன்னா இருக்கும், சரிங்களா? ஸோ நம்ம அடுத்தது பார்த்திங்கன்னா ஒன் பை ஒன்று பார்க்கலாம். ஸோ அடுத்தது நான் இப்போ பார்த்திங்கன்னா கள்ளக்குறிச்சி டிஸ்ட்ரிக்ட் கொடுக்குறேன். ஸோ கள்ளக்குறிச்சி டிஸ்ட்ரிக்ட் கொடுத்ததுமே பார்த்திங்கன்னா, நான் சேம் ஆஸ் யூஷுவல் அதே மாதிரி நான் வந்து பார்க்குறேன், இந்த சர்ச் பாக்ஸ்லேயே நான் கொடுக்குறேன் சத்தியவாணி அப்படின்னு சொல்லிட்டு, சத்தியவாணின்னு கொடுத்து சர்ச் பண்ணுறேன். ஸோ சர்ச் பண்ணதுமே பார்த்திங்கன்னா, நம்மளுக்கு கீழே ஒன்று ஃபைண்ட் ஆகுது பாருங்கள். ஸோ கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் சத்தியவாணி முத்து அம்மையார் நினைவு ஃப்ரீ சப்ளை ஆஃப் ஸ்வீயிங் மிஷின் ஸ்கீம் அப்படின்னு இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா, எப்போ வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு டேட்டெல்லாம் இருக்கும். ஸோ நான் அதை ஓகே கொடுத்துட்றேன். ஸோ இந்த பேஜ் ஓகே கொடுத்ததுமே பார்த்தீங்க அப்படின்னா, எப்போ பப்ளிஷ் பண்ணியிருக்காங்கன்னா 5ஆம் தேதி, அதாவது டிசம்பர் 5ஆம் தேதி தான் இதை வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. நீங்கள் பார்த்துக்கங்க 2023. ஸோ இதுலேயே பார்த்தீங்க அப்படின்னா, அதோட ஃபுல் நோட்டிஃபிகேஷனும் பார்த்தீங்க அப்படின்னா PDF வடிவில் நம்ம கொடுத்துருப்பாங்க. இங்கே கீழே பார்த்தீங்கன்னா ஃபார் மோர் டீட்டெயில்ஸ் PDF அப்படின்னு இருக்குது, நீங்கள் அதை ஓகே கொடுத்துங்க. ஓகே கொடுத்ததுமே பார்த்தீங்க அப்படின்னா, இங்கே செய்தி வெளியீடு எண் 643/4/12/2023. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா, விதவை கணவனால் கைவிடப்பட்டவர் மாற்றுத்திறனாளி பெண்கள் மற்றும் ஆதரவற்ற ஏழை பெண்கள் இலவச நவீன தையல் இயந்திரம் பெற விண்ணப்பிக்கலாம் என மாவட்ட ஆட்சியர் ஷர்வன்குமார் அவர்கள் தகவல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா, கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் மாவட்ட சமூக நலன் அலுவலகத்தின் வாயிலாக விதவை கணவனால் கைவிடப்பட்டவர் மாற்றுத்திறனாளி பெண்கள் மற்றும் ஆதரவற்ற ஏழை பெண்களுக்கு சத்தியவாணி முத்து அம்மையார் நினைவு இலவச நவீன தையல் இயந்திரம் வழங்கும் திட்டத்தின் கீழ் தகுதி வாய்ந்த பயனாளிகளிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த திட்டத்தின் கீழே பார்த்தீங்க அப்படின்னா, விண்ணப்பித்திட வருவாய் வட்டாட்சியரிடமிருந்து பெறப்பட்ட வருமான சான்று கேட்குறாங்க. ஆண்டு வருமானம் 72,000 இருக்கணும் அப்படிங்கிறாங்க. வட்டாட்சியரிடமிருந்து பெறப்பட்ட இருப்பிடச் சான்று, பதிவு பெற்ற தையல் நிறுவனத்திடமிருந்து பெறப்பட்ட தையல் பயிற்சி சான்று, அதாவது நீங்கள் ஒரு 6 மாதமாவது தையல் பயிற்சி சான்று முடிச்சிருக்கணும், அந்த எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, எம்ப்ராய்டரி பயிற்சி சான்று, வயது சான்று, பள்ளியிலிருந்து பெறப்படும் மதிப்பெண் சான்று, மாற்றுச் சான்று, பிறப்புச் சான்று அல்லது மருத்துவரிடமிருந்து பெறப்படும் வயது சான்று, இது எல்லாமே இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வயது வரம் பார்த்திங்கன்னா 20 வயதுலேருந்து 40 வயது
உட்பட்டவங்க விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கம்யூனிட்டி சாதி சான்று வந்து வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விண்ணப்பதாரன் வண்ண புகைப்படம் அது வேணும்னு சொல்லியிருக்காங்க, ரெண்டு வேணும்னு சொல்லியிருக்காங்க. பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ரெண்டு வேணும். அடுத்தது வட்டாட்சியரிலிருந்து பெறப்பட்ட விதவை அல்லது கணவனாக கைவிடப்பட்டவர் அல்லது ஆதரவற்றவர் என்பதற்கான சான்று, இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு முன்னுரிமை சான்றை தான் கருதுறாங்க. யார் வேணாலும் அப்ளை பண்ணலாம் இந்த ஸ்கீமுக்கு. ஸோ ஆதார் அடையாள அட்டை மற்றும் மாற்றுத்திறனாளி பெண்கள் மாற்றுத்திறனாளி சான்று சேர்த்து அருகில் உள்ள இசேவை மையத்தில் கொடுத்து விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதோட டேட் பார்த்திங்க அப்படின்னா ஆல்ரெடி கம்ப்ளீட் ஆயிடுச்சு, அதாவது டிசம்பர் 9ஆம் தேதியே வந்து முடிஞ்சிருச்சு. பட் இருந்தாலும் இந்த நியூஸ் எதுக்காக பப்ளிஷ் பண்ணுறேன் அப்படின்னா, ஸோ மேலும் பார்த்திங்கன்னா இருக்கக்கூடிய அனைத்து மாவட்டத்திலையும் பார்த்திங்கன்னா ஒன் பை ஒன்னாக வந்து, அதாவது இது வந்து 2023 மற்றும் 2024 ஆண்டிற்கான ஒரு ஸ்கீம் தான், சரிங்களா? ஸோ அதனால் பார்த்திங்கன்னா வரக்கூடிய நாட்களில் ஒவ்வொரு மாவட்டத்துக்காக வந்து இந்த மாதிரி ஸ்கீம் வந்து அப்ளை பண்ணுறதுக்கு அந்தந்த வெப்சைட், அதாவது அந்தந்த டிஸ்ட்ரிக் வெப்சைட்டில் வந்து போஸ்ட் பண்ணுவாங்க நோட்டிஃபிகேஷனாக. ஸோ நீங்கள் வந்து கண்டிப்பாக இந்த மாதிரி சர்டிஃபிகேட் ஏதாவது வச்சுருந்தீங்க, அதாவது நீங்கள் வந்து தையல் பயிற்சி முடிச்சிருக்கீங்க அப்படின்னாலுமே, மற்ற சான்றிதழ்கள்லாம் வச்சுருக்கீங்க அப்படின்னாலுமே, அதாவது முன்னுரிமை சான்றாக வந்து உங்கள்கிட்ட கணவனாக கைவிடப்பட்டவர், விதவை, ஆதரவற்றார் இந்த மாதிரி முன்னுரிமை சான்று இருக்குது அப்படின்னாலுமே நீங்கள் வந்து இதுக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இதை வந்து போஸ்ட் பண்ணுறேன். ஸோ இதுவும் பார்த்தீங்க அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய இசேவை மையத்தில் போயிட்டு நீங்கள் வந்து விண்ணப்பிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேக்ஸிமம் இதுக்கு டேட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 5 to 6 நாள் தான் கொடுக்குறாங்க. ஸோ உங்கள் மாவட்டத்துக்கு வந்துருச்சுன்னா காலம் தாழ்த்தாமல் பார்த்தீங்க அப்படின்னா நீங்களும் வந்து இலவச தையல் இயந்திரத்துக்கு விண்ணப்பிக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறோம். ஸோ மேலும் பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆல்ரெடியே பார்த்தோம். ஸோ பயிற்சி காலத்தில், அதாவது நம்ம பயிற்சி முடிச்சிருக்கணும், மினிமம் 6 மாதத்துக்கு வந்து பயிற்சி முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது பார்த்தீங்க அப்படின்னா அதாவது என்ன பயிற்சி அப்படின்னா தையல் நிறுவனத்திலிருந்து பெறப்பட்ட தையல் பயிற்சி சான்று, பதிவு பெற்ற தையல் நிறுவனம், ஓகேங்களா? ஸோ அதிலிருந்து பெறப்பட்ட தையல் சான்று வேணுங்கிறாங்க. ஆண்டு வருமானம் 72,000 இருக்கணுங்கிறாங்க. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்க இருப்பிட சான்று, அது போக பார்த்தீங்க அப்படின்னா வயது சான்று இதெல்லாமே வேணும், ஆதார் அட்டை, ஸோ 2 பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ இது எல்லாமே வேணும்னு சொல்கிறாங்க. நீங்கள் சப்போஸ் மாற்றுத்திறனாளியாக இருந்தீங்க அப்படின்னாலுமே நீங்கள் கண்டிப்பாக வந்து விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, சரிங்களா? ஸோ இந்த மாதிரி தான் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட டிஸ்ட்ரிக்ட்லேயும் வந்து இந்த மாதிரி போஸ்ட் பண்ணுவாங்க செய்தி வெளியீடு என்ன. ஸோ அதை எப்படி செக் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆல்ரெடியே சொல்லியிருந்தேன், ஒன்ஸ் அகைன் சொல்கிறேன். ஸோ இதோட வெப்சைட் வந்து tndistricts.nic.in அப்படிங்கிறத அஃபீஷியல் டிஸ்ட்ரிக்டோட வெப்சைட்டு. ஸோ இதில் உங்களோட டிஸ்ட்ரிக்ட் இருக்கக்கூடிய அனைத்து டிஸ்ட்ரிக்டோட பேரும் அதாவது வெப்சைட்டும் வந்து இதில் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் வந்து எந்த மாவட்டமோ, கடலூரோ, தருமபுரியோ, திண்டுக்கல், கோயம்புத்தூர், ஈரோடு, கள்ளக்குறிச்சி, காஞ்சிபுரம், கன்னியாகுமரி, கரூர், எந்த டிஸ்ட்ரிக்டாக இருந்தாலும் சரி நீங்கள் உங்களோட டிஸ்ட்ரிக்டை இப்படி ஓகே பண்ணிவிட்டு அடுத்ததில் பார்த்தீங்க அப்படின்னா சர்ச் பாக்ஸில் வந்து நீங்கள் டைப் பண்ணுற மாதிரி இருக்கும், சரிங்களா? சத்யவாணி முத்து அம்மையார் இலவச தையல் இயந்திரம் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கோம், நீங்கள் அதை செக் பண்ணிங்க, சரிங்களா? ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு அப்டேட்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். மேலும் பார்த்தீங்க அப்படின்னா வேறு ஏதாவது மாவட்டத்திற்கு இந்த மாதிரி இலவச தையல் மிஷின் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது அப்டேட் வந்ததுன்னா நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுவோம். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு யூஸ்ஃபுல்லாக மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மற்ற வீடியோஸ் இந்த மாதிரி உங்களுக்கு உங்கள் பிரகாஷ், பாய், டேக் கேர்.